அடுத்த பாடல் இன்று 46வது உடல் சமாதானத்துல பாடல் வந்து புது வாழ்வு பெறுவோம் என்ற பாடலுக்கு வந்து பார்க்கலாம். உறவு உலகம் இயங்கும் உடல் பொருட்கள் உண்மை விஞ்ஞானத்தால் தெளிவடைந்து கரு அமைப்பு ஆகாரம் எண்ணம் கோள்கள் கதி இவைகளால் இரத்த மாற்றம் கண்டு பொருள்துறையில் சிக்கனத்தின் முதுமை மற்றும் புத்தி எனும் பெரும் செல்வ புதையல் தன்னை மறுவாது பயன்படுத்தி மனித கூட்டாய் மதி உடலை பயன்படுத்தி இணைந்து வாழ்வோம். இந்த பாடல உருளும் உலகம் இயங்கும் உடல் பொருட்கள் உண்மை விஞ்ஞானம் தெளிவடைந்து என்று சொல்றதுல மகரிஷி இயற்கை அறிவை பற்றி தான் மெய் அறிவை பற்றி தான் பேசுகிறார். நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் என்று சொன்னால் கோடான கோடி நட்சத்திரங்கள் மாறி உருண்டு கொண்டு வருது. இதுல எந்த விதமான தடையோ இல்ல மாற்றமோ எந்த காலத்தையும் ஏற்பட்டதில்லை. இது எல்லாமே ஒரு இயங்கு ஒழுங்கு, இயற்கை ஒழுங்கு, ஒரு தெய்வீக சக்தி இருந்து நடத்திக்கிட்டே வருது. நம்மளுடைய பூமி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமி தினம் தினம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்று பார்க்கிறோம். எத்தனை லட்சம் மைல், எத்தனை வேகத்துல சுத்துது, எத்தனை தூரம் சுத்துது, அது எத்தனை இயக்க ஒழுங்கோடு இருக்கிறது, இரவு பகல் என்பது கரெக்டா அந்தந்த நேரத்துக்கு வந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் யார் இயக்குறது? ஒரு பேராற்றல், எந்த கோளமும் இதை வந்து இடிப்பதோ, அதன் கோள்களில் அதனதன் வழிபாதைகள்ல சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இயற்கை சக்தி, இந்த பேராற்றல் நாம் என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? இதே போன்ற ஒரு சிறப்பான சக்தி தான் நம்மளுடைய உடலையும் ஆற்றலாம் இயங்கிக்கிட்டே இருக்கு. நாம அன்றாட நம்ம தொழில்களை செய்து கொண்டே இருந்தாலும் நாம் எளிமையா சொல்லணும் என்று சொன்னால், உணவு, நாம் சாப்பிடும் உணவு எப்படி நம்ம உடலாக மாறுகிறது என்பதை பார்த்தோமே ஆனால் கூட அது நம்மளுடைய உயிர் சக்தி, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நாம உணர்ந்து கொள்ளலாம். நாம் சாப்பிடுற உணவு முதல்ல ரத்தமாக மாறுகிறது. அந்த ரத்தத்திலிருந்து சதை பிரிக்கப்படுகிறது, அந்த சதையிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுகிறது, கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது, எலும்பிலிருந்தும் அந்த சுத்த சக்தி என்பது மூளையாக மாறுகிறது, மூளையிலிருந்து ஒரு பேராற்றலாக நம்மளுடைய விந்து சக்தி அதிலிருந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க. இத்தனை மாற்றங்களும் தொடர்ந்து நாம தூங்கினாலும் சரி, முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலையில ஈடுபட்டாலும் சரி, மகளோ இரவோ எந்த வித மாற்றமும் இல்லாம தானா நம்ம உடலுக்குள்ள பல நிகழ்வுகள், எத்தனையோ ரசாயனங்கள், தொழிற்சாலைகள் போன்ற வேலைகள்லாம் நம்ம உடல்ல செய்துட்டே இருக்கும். நாம எல்லா இடத்துல இருந்தும் நீர் குடிக்கிறோம், அதை சுத்திகரிக்கிறது யார் உள்ள இருந்து? அப்ப இந்த செயல்களை யார் செய்யறாங்க? நம்ம யோசிச்சு பார்த்தோம்மா, என்னையாவது இட்லியோ நம்ம பிடிக்கிற இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ஏதோ பிடிக்கிறதோ எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடுறோம், ஆனா அது தீர்ணமாகி நம்ம உடல் சக்தியாக மாற்றுவதை யார் செய்வது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் செய்வது ஒரு ஈர்க்க சக்தி, ஒரே சக்தி தான். எந்த சக்தி பிரபஞ்சத்தை இயக்குகிறதோ வெளியிலிருந்து அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது என்று எத்தனையோ விளக்கங்கள் நமக்கு கிடைத்தாலும் நாம அதை சிந்தித்து நம்முடைய அறிவாக்கி கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும், வாழ்க்கை திறம் மாறும், மேம்படும். அப்போ அத இந்த இயக்க சக்திகளை நாம எப்படி உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னா, சிந்திப்பதனால தான் இது வந்துடும். இதுல மாற்றங்களும் எத்தனையோ விதத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுது அப்படின்றத பார்த்தோம். சொன்னா எந்தெந்த வகையில மாறுபடுதுன்னு சொல்றோம்னா, மக்களுக்கு அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரு அமைப்பு இருக்கிறது. எந்த தாய் தந்தையிற்கு எந்த மனநிலைகள்ல அவருடைய எந்த உடல் ஆற்றல் இருக்கும் பொழுது, நல்ல ஆற்றல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அந்த மனிதன் நாம் பிறக்கிறானோ அவனுக்கு அதற்கேற்ற கருவமைப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. அதே போல ஆகாரம், அவன் உண்ணக்கூடிய மனிதன் உண்ணக்கூடிய உணவு, எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு கூட அவனுடைய குணங்கள் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. ரஜோகுணம், தாமச குணம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். காரமாக உண்பது வீரத்தையும் கோபத்தையும் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். சாத்வீக குணம் வந்து அவனுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி தாமச குணம் என்று சொல்லக்கூடிய உணவுகளை அவன் உண்ணும் பொழுது அவனுக்கு சோம்பல் என்பது ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ உணவு கூட நம்ம உடல்ல மாற்றல்கள் நிறைய
ஏற்படுத்துது. அதே போல நாம் என்னும் எண்ணங்கள் கூட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வித்தியாசப்படுது. எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் கூட வெள்ளத்தனையது மரநீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. ஒவ்வொரு மனிதனோட உயர்வும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது என்று சொல்கிறார்கள். எண்ணத்தை வேறுபடும் பொழுது அவனுடைய உடல் ரசாயனமும் மாற்றப்படுது. எண்ணம் மாற்றப்பட்டாலே அவனுடைய செயல் மாறுபடும், அதனுடைய விளைவுகள் மாறுபடும். நன்மையாகவோ தீமையாகவோ அது வருவதை நாம் காண்கின்றோம். அதே மாதிரி கோள்கள் என்பது எப்படி ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னு சொன்னா, இந்த பூமி எங்க சுற்றி வருதோ அதை சுற்றி சில கோள்கள் நம்மள அங்கிருந்த கதிர்வீச்சுகள் அதனுடைய கதிர்கள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தினம் தினம் அந்த கதிர்கள் பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்கள் ஆகிய நமக்கும் அந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம உடலோட தொடர்புடையது. சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியன் கிடைக்கக்கூடிய அந்த வீச்சு அந்த அணுக்கதிர்கள் வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கு மிக வலிமை தருகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ நாம் பார்த்துருக்கலாம் டாக்டர்ஸ் கிட்ட இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் வந்து விட்டமின் டி இல்லாததுனால வருது. அதற்கு காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரமா அவங்க சூரிய வெளிச்சத்துல படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கோள்கள் இருந்து நமக்கு கிடைத்த ஆற்றல்னு அந்த காலத்திலயே ஆன்மீகத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நாலு கிரகங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன்ல இருந்து எப்படி நம்ம எலும்புகளுக்கு வலு வருதோ அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய புதன் என்ற கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் நமக்கு தோளினுடைய நம்முடைய உடல் போற்றி இருக்கக்கூடிய தோளுக்கு உதவியா இருக்கிறது, ஆற்றலை பெறுகிறது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்பது நம்மளுடைய உடல்ல சுக்கிரம் என்பதற்கு ஆற்றலை தருவதாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் நமக்கும் இணைப்பு இருக்கிறது. அதே போல பூமியை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அல்லது நிலவு என்பதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் ஒரு சீமையை அமைப்பது. பக்கத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் நமக்கு குரு என்ற கிரகம் நம்மளுடைய மூளையோடு தொடர்புடையது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்கெல்லாம் தொடர்புடையது. ஓஜர் சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களோடு ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் போதா இந்த கோள்கள் இருந்து தினம் தினம் நமக்கு வரக்கூடிய கதைகள் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளோட உச்சமாகவும் நீச்சமாகவும் தினமும் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்போ இதனால ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே நமக்கு பதிவுகள் என்று ஒன்று ஏற்கனவே இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பதிவுகள் தினமும் புதுப்பிக்கவும் படுது. ஏற்கனவே இருக்கிறதையும் நாம அனுபவிச்சுதான் இருக்கோம். இந்த கருவமைப்பு ஆகாரம் எண்ணம் கோள்கள் கதி இதனால வர்ற மாற்றங்கள் எல்லா மனிதருக்குமே பொதுவானது. இவை எல்லாமே இதனால அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எண்ணம் சொல் செயல்கள் எல்லாமே அவனுக்கு நன்மையாகவும் அந்த சமுதாயத்துல தீமையாகவும் ஏற்படுது. அவன் இதனால இன்பம் துன்பம் என்பதையும் அந்த இந்த மாற்றங்கள்னாலதான் அவன் அனுபவிக்கிறான். அவனுடைய ரசாயன செயல்கள் எல்லாம் அவனுடைய உடல் வலிவுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அது இன்பமா இருக்குது. அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்ததுன்னா ரசாயன மாற்றம் வந்ததுன்னா அதுவே அதே செயலே தான் அவனுக்கு துன்பமாக மாற்றமா இருக்கிறது. இதை சமப்படுத்தும் வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் தெரிந்து அவன் தன் அறிவு வளர்த்தி கொண்டு அதை சரி செய்ய வேண்டியது அவனுடைய மனிதனது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமுதாய கடனை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் இருந்துதான் அவன் பெறக்கூடிய எல்லா நலனையும் அவன் சமுதாயத்துக்கு. இப்போ ஒருத்தர் கடன் கொடுக்குறாருன்னு சொல்லுங்க, ஒருத்தரே கடன் கொடுத்துட்டு இருந்தா அதை நம்ம வந்து திருப்பி செய்யணும் இல்லையா? அந்த கடனை திருப்பி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கடன் மை என்பதை நான் செய்ய வேண்டிய கடமை. அப்போ ஒவ்வொருவரும் வாங்கிக்கிட்டே இருந்தோம் திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு நிகழும். அந்த ஏற்றத்தாழ்வு வராம இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை தவறாது செய்ய வேண்டும். சமுதாயத்துக்கு தானும் அறிவு நிலையில் பொருளாதார நிலையில் ஒரு மேம்படுத்த நிலை வந்த உடனே வளர்ச்சி அடைந்த உடனே தான் இந்த சமுதாயத்தை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். இந்த கல்வமைப்பு ஆகாரம் எண்ணம் பொருள்கள் கதி பதிவுகள் என்னும் கதி இதையெல்லாம் இதன் மூலமாக நமக்கு வந்து நன்மைகள் தீமைகள் எல்லாம் வருவது என்பதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கிறது என்பதையும் பார்க்க நம்ம இது இந்த பதிவுகளை வந்து நாம நன்மை மட்டுமே செய்யக்கூடிய பதிவுகளாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் அது சிறப்பாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. இதை பயிற்றுவிக்கிறதுக்கு தான் உலகத்துல மதங்களை தோன்றியது. எல்லா இடத்திலையும் அந்தந்த மனிதர்களை சீர்படுத்துவதற்காகவும் நன்னிலைப்படுத்துவதற்காகவும் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் மதங்கள் தோன்றின. அந்த மதங்கள் சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களையும் அடிப்படையான இரண்டு கருத்துக்களை நமக்காக தான்
எது மெய்யான இறை என்பதை உணர்ந்தது இறை உணர்வு. அதே நேரத்தில் உணர்ந்த பின் வாழ்ந்து காட்ட வேண்டிய வழிகாட்டி அறநெறி, ஒழுக்கம் கடமை இவை என்று சொல்லக்கூடிய வழக்கங்களை பெற்று அறநெறி. இந்த இரண்டையும் தான் இறை உணர்வும் அறநெறியையும் தான் எல்லா மதங்களும் முடித்தது. இது சொல்ல விதத்திலையும் மொழியில வித்தியாசம் இருக்கலாமே தவிர பொருள இறைவனை பற்றிய உண்மை பொருளை எந்த மதமும் வித்தியாசம் ஏற்படவே இல்லை. நான் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் சொன்னா தண்ணிய நாம தண்ணி அப்படின்னு சொல்றது வழக்கம். பக்கத்துல தேவையாக அவங்க வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்து தேசத்துல பாத்தீங்கன்னா அவ நீலோ அப்படின்னு சொல்றாங்க, பாணி அப்படின்னு பல தேசத்துல சொல்றாங்க. ஆனாலும் சொல்ற பொருள் ஒன்றுதானே, சொல்லப்படும் மொழி வேற அப்படின்னாலும் சொல்லக்கூடிய பொருள் தெய்வம் என்பது ஒன்றுதான். மதங்கள் பலவாக இருந்தாலும் மதம் சொல்லக்கூடிய தெய்வம் என்று இது கருத்து வந்து ஒன்றே ஒன்றுதான் என்பதை மனிதன் முதல்ல உணர வேண்டும். எல்லா தெய்வங்களும் எல்லா தெய்வங்களும் சொல்றதே தவறு, ஏன்னா இருப்பதே ஒரு தெய்வம். இந்த உலகத்துல பிரபஞ்சத்தை இயக்குறதும் இந்த உடலை இயக்குறதும் அறிவாக எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறதும் தெய்வம் தான் என்பதை மனிதன் உணர வேண்டும். அதை சமுதாய சமப்படுத்துவதற்காக இந்த மதங்கள் ஏற்படுது. ஆனா மதங்கள் காலப்போக்கிலே அதனுடைய உண்மை கருத்தை தவறவிட்டதுனால மீண்டும் மயக்க நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டதுதான். இறைவன் ஒன்றுதான் என்பதை அவன் உணரவே இல்லை. அதை மீண்டும் நாம புதுப்பிக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். எந்த மதத்திலையும் கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆம்னி பிரசன்ட், அதாவது எங்கும் நிறைந்தவன் இறைவன், எங்கும் எப்பொழுதும் நிறைந்தவன் இறைவன், எதிலும் இருப்பவன் இறைவன் என்பதற்கு தான் ஆம்னி சிஎன் என்று சொல்கிறார்கள். ஆம்னி பொட்டன்ட் என்று சொல்லக்கூடியது கூட எல்லாம் வல்ல ஆற்றலை உடையது தெய்வம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஒரு தெய்வத்தையும் நாம் ஒரு தெய்வத்தையுமா பேசிக்கொண்டு இருக்கிறோம்? எல்லோரையும் பாணி வெள்ளம் தண்ணீர்னு எப்படி மாற்றி மாற்றி சொல்றோமோ அதே போல அல்லாஹ் இயேசு சிவன் என்பதை நாம் வேறு வேறு பேர்களால் அதே தெய்வத்தை தான் நாம் கூப்பிடுகிறோம் என்பதை முதலில் தெளிவில் அறிவில் மனிதன் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் நாம் மனநிலையில் வாழ முடியும். செயல் விளைவு என்பதை அப்பதான் அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுள் தனியாக இருந்து நீ இந்த தவறு செய்த உனக்கு இந்த தண்டனை, நீ இந்த நல்லது செய்த உனக்கு இந்த பாராட்டு, உனக்கு நீ உன் வாழ்நாள்லாம் நீ நல்லா செஞ்சாலும் உனக்கு சொர்க்கம், உனக்கு கெட்டது செய்ததுனால உனக்கு என்ன கலையில போட்டு உன்னை வருத்துற நரகம் அப்படின்றதெல்லாம் கட்டுக்கதைகள். கட்டுக்கதைகள் என்னைக்குமே நிற்காது, உண்மைதான் நிற்க முடியும். விஞ்ஞானத்துல எவ்வளவு வளர்ச்சி அடைந்த மனிதன் தன் அறிவால இப்போ உண்மை பொருளை உள்ளதை உள்ளார் எப்பொழுது அவன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த அறிவின் தெளிந்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக அமைய முடியும். அதுக்கு ஜோதியாக அவன் வாழ்க்கை நடத்த முடியும், வழி நடத்த முடியும். அது அறியும், அந்த அறிவை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவன் எங்கே போய் அறிந்து கொள்ள முடியும்? அந்த அறிவு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் இருக்கிறது அல்லவா? அவனுக்குள்ள இருக்கிற அறிவை வெளியே போய் தேடுறதை விட அவனுக்குள்ள இருக்கிற அறிவை தேடலாமே. எது அறிவாக இருக்கிறது என்பதை முதலில் அவன் உணர்ந்து கொள்ள தன்னை பற்றிய அறிவு வேண்டும் என்று சொன்னான். அவனது மனம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனமானது, எண்ணங்கள் ஆனது வெளியே ஓடிக்கொண்டிருந்த மனம் ஆனது முதல்ல அதனுடைய அலைச்சூழல குறைத்துக் கொண்டு தன்னை உணரக்கூடிய உள் செல்லக்கூடிய இன்னர் டிராவல் என்று சொல்றத வந்து அவன் பழகி கொள்ள வேண்டும், தன்னை அறிய வேண்டும். அந்த மனநிலை மன அலைச்சூழல் எப்பொழுது குறைகிறதோ அப்பதான் மனம் எங்கிருந்து எழுது என்பதை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். உயிர் இருக்கிறதுனாலதான், உயிர் அலையிலிருந்து எழுவதுதான் மனம் என்பதை அவன் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு மனம் அமைதி நிலைக்கு வருகிறது. அமைதி நிலைக்கு அலைந்து கொண்டிருந்த மனம் எப்பொழுது நிலைக்கு வர ஆரம்பிக்கிறதோ, நிலைக்கு வந்தவனே நிலையாக இருப்பது எது? எப்பொழுதும் மாறிக்கொண்டிருப்பது மனம், மாறாது இருப்பது தெய்வம் அறிவு என்பதை அவன் அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தெளிவை பெற்ற பிறகுதான் அவனும் அவன் வாழ்வும் சிறக்கும், ஆனால் பிறரது வாழ்வும் சிறக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த அறிவை பெற வேண்டிய பாதையில் அவர்கள் வாழ்ந்து ஆக வேண்டும். தன்னுடைய கவிதையில தெய்வம் பல பல சொல்லி பலை தீயை வளர்ப்பவர் மூடர், பாரம்புள் தெய்வங்கள் ஒன்று இதில் பற்பல சந்தைகள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். மகரிஷி கூட தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு என்று சொல்லியிருக்கிறார். அருஜோதி வள்ளலார் கூட அவர் சொன்ன கருத்தும், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை ஒரே தெய்வம்தான் என்பதையும் அவரையும் உணர்த்திருக்கிறார். இந்த ஒரே கருத்து மக்களிடையே ஆனால் இறைவன் என்பதை கருத்து வேறுபடுறதுனால உன்னுடைய இறைவன் உயர்வானவன், என்னுடைய உயர்வன் அதைவிட உயர்வானவன் என்ற சண்டைகள், மத போர்கள், கலவரம், அதனாலும் மக்கள் அழியக்கூடிய தன்மை வருகிறது. இதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வம் ஒன்றே என்ற நிலை
வர வேண்டும். இத ஒரு உதாரணத்துக்கு தலையா ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. மருத்துவர், ஒரு சிறப்பான மருத்துவர் தமிழ்நாட்டுல இருந்தாராமா, அவருடைய வயிற்று வலிக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட செல்லும் பொழுது அவர் கொடுக்கிற மருந்து அதற்கு தீர்வாக இருந்தது. ரொம்ப ப்ராப்ளம் அடைந்திருந்தார் அவருக்கு. ஆனால் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, பக்கத்து தேசத்துல, தெலுங்கு தேசத்துல இருந்த ஒரு மருத்துவர் இதைவிட சிறப்பான மருத்துவம் செய்து அங்கும் பல மக்கள் அவரிடம் போய் இதே போன்ற கண்டிஷன் ஆனா அவர் கொடுக்கிற மருந்துக்கும் நல்லாவது அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டப்போ, இவருக்கும் அவர் என்ன மருந்து கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததாமா. அப்போ ஒரு நாள் இவங்க இருந்த இரண்டு மருத்துவர்களும், தமிழ் மருத்துவரும் தெலுங்கு மருத்துவரும் சந்திக்கக்கூடிய நிலை வந்த பொழுது, அந்த தமிழ் மருத்துவர், நான் வந்து ரொம்ப பிரபலமா என்னுடைய மருந்துகள் எல்லாம் நல்ல வீரிய முறையில நோய்களை நீக்குகிறது, அதே போல உங்களுடைய நோயை, உங்களுடைய மருந்தும் நோயை நீக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய மருந்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுதுவோ, அதனால என்ன தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்றாராம். நீங்க என்ன மருந்து உபயோகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சுண்டி அப்படின்னு ஒரு பெயரை சொன்னாராம். அப்ப அதே போல அந்த தெலுங்கு மருத்துவரும், நீங்களும் பிரபலம் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுடைய புகழும் எங்க நாள் தேசம் வரைக்கும் வந்திருக்குது, நீங்கள் என்ன மருந்து உபயோகிச்சுக்கிறேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா, நீங்க மருந்து உபயோகப்படுத்துற மருந்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டப்ப அவர் சுக்குறது அப்படின்னு சொல்லாதாமா. அப்பவும் மனதுல தெளிவு அடைகள், அந்த மருந்தை நான் பார்க்கலாமான்னு அடுத்தது கேட்டப்போ, தெலுங்கு மருத்துவரும் கொண்டு வந்து வைத்ததும் தமிழ் மருத்துவர் கொண்டு வந்து வைத்ததும் ரெண்டுமே சுக்குதான். சுக்குதான் அந்த மருந்து என்பதை எப்பொழுது பார்த்து உணர்ந்து கொண்டார்களோ அப்போ அந்த மயக்கம், உன்னுடைய மருந்துதான் சிறந்தது, என்னுடைய மருந்துதான் சிறந்ததுன்றது அந்த தெளிவை அடைந்தார்கள். அதுபோல எண்ணிறந்த மதங்கள் உண்டு மனிதருக்கு, எனினும் தெய்வம் என்பது ஒன்றே ஆகும் என்ற தெளிவு நிச்சயமா நம்ம மனித குலத்துக்கு இப்ப தற்காலத்துல மிக மிக அவசியமாக நாம் ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். இதை வந்து மகிழ்ச்சி தவத்தினாலேயே நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இறைவன் எல்லோருக்குள்ளேயும் இருப்பதை உணர்ந்து தவத்தினால, தவத்தில் ஆழ்ந்து செல்லும் பொழுது மனமே அறிவாக இயங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அலைகின்ற மனதான் நிலையாக தெய்வமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். சிவவாக்கியர் கூட அவருடைய பாடல் ஒன்று எப்படி சொல்றார் பாருங்க, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இதுக்காக செலவு செய்ய வேண்டியதோ, பண செலவோ, நேர்த்தி கடன், இப்படியெல்லாம் என்னென்னவோ நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் பல வளர்வதற்கு வழிவகுதே. நாம இந்த செலவு எதுவுமே தேவையில்லையே, நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தெய்வத்தை எங்கு போய் நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம், என்னிலே இருக்கும் ஒன்றை வெளியே நான் பணம் செலவு செய்து வேறு இடத்துக்கு சென்று ஏன் நான் உணர வேண்டும், இருந்து இருக்கும் இடத்திலே கவனம் செய்து என் மனநிலையை அழைச்சுடலை நான் உழைப்பேனே. ஆனால் உயிருக்கு இருப்பிடமான, அறிவுக்கு இருப்பிடமான, உறைவிடமான, எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய தெய்வமாகிய அறிவை நான் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ளலாம், என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவேன், என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் நாம் பார்க்கும் பொருள் எல்லாமே தெய்வம் என்ற மக்களுக்கு வரும். அப்பதான் அனைத்துயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில தான் அவனுடைய செயல்கள், அவன் ஆற்றும் கடமை எல்லாமே அன்பின் செயலாகும் என்பதை உணர்ந்து, இது எவ்வளவு முக்கியமான கடமை என்பதை மனிதன் உணர்ந்து அவன் தெய்வ நிலையை, ஒன்று என்ற தெய்வ நிலையை, தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தெய்வம் ஒன்றே ஆன தெய்வம் தான் பல பல உயிரினங்களாகவும் நானும் காட்சிகள் அனைத்தும் ஆக நிறைந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது என்பதைத்தான் வேதாந்த மகரிஷி அழகாக ஒரு பாடல்ல கொடுக்கிறாங்க. ஆதியிலும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து சேரித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இதை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து துண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி முடிக்கிறார் வேதாந்த மகரிஷி. இந்த இறைநிலை, இந்த ஒன்றே ஆன இறைநிலை தான் பரிணாம வளர்ச்சியில
அணுக்கள் சேர்ந்து பல இந்த இறை ஒரே இறைநிலை தான். இந்த பாட மூலயமா எப்படி அணுவாச்சு, அங்கங்கள் ஆச்சு, அதுவே உயிர்களாச்சு, உயிரினங்கள் பரிணமித்து மனிதனாகவும் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனிதனுக்கு தனது நீதி நெறியை உணர்ந்த பின் அதன்படி வாழ்ந்து இறை வழிபாடாக வாழ்ந்து தன்னுடைய தொண்டு நான் இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டை ஆற்றி இன்பம் பெற்று வாழ்வோம் என்பதை தான் இந்த பாடல் நாயகம் மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாரு. இந்த வாய்ப்பினை அளித்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நல்ல சிந்தனைகளை சந்திப்போம் நாங்கள்.